சே கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த போலீஸ் அண்ணன் மாட்டிருப்பல. இந்த டைம் மாட்டினோம், பிரிச்சிருப்பான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ரவிட்ட சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வரேன். இங்கே போயிட்டு வரேன். ம், சத்யா பக்கத்தில் டீக்கரில் இருக்கேன், வந்துடு. அண்ணே மூர்த்தி அண்ணே, காசு 20,000 தானே போட்டுட்ருக்கிறீங்க, நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. சரி என்ன கூப்பிட்றேன். ஆ வா சத்யா. ஒன்றும் நான் பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேண்ணா. ஐயோ சத்யா மறந்தே போயிட்டும்பா, ஒரு 5,000 உனக்கு நான் ஜீப்பில் அனுப்புகிறேன். அண்ணா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணுண்ணா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். இந்த டைம் போலீஸ்டே மாட்டிருப்பேண்ணா. ஏ சத்யா அந்த மூர்த்தியே எனக்கு 10,000 தான் கொடுத்தான், அதுலேயும் நான் உனக்கு 5,000 கொடுத்துட்டேன். நான் அடுத்த டைம் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். எங்கே சத்யா, நான் மூர்த்திகிட்ட 10 வருஷமாக வேலை செய்கிறேன், பெரிய பெரிய வேலையெல்லாம் தம்பி கொடுத்துட்றான், சின்ன சின்ன வேலை மட்டும் நம்ம கொடுத்துட்றான். பெரிய வேலை வரட்டும், பார்த்து பண்ணிக்கலாம். சரி நான் வரணும். ஆ என்னாச்சு? 4,000 தந்தார். கொஞ்சம் சேர்த்து கேட்க சொன்னதானே? கேட்டண்டா, அடுத்த டைம் பார்த்துலான்ட்டு. உனக்கு 2,000 ஜிபே பண்ணிடுறேன், உனக்கு 2,000 அனுப்பிட்டும் பாரு. சரி வா போகலாம். டேய் என்ன ஏதோ யோசிச்சுட்டுக்கிற? ஒன்றும் இல்லைடா, வாழ்க்கையை நினச்சாலே வெறுப்பாக இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் இந்த நாயங்க கிட்ட 1,000 2,000 நாயங்க மாதிரி பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது. பண்ணணும், ஏதாவது பெருசாக பண்ணுண்டா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மச்சான். எவ்வளோ நாள் தான் 1,000 பவுட்ரு ஊற்றிக்கிட்டு நாய் மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு இவனுக்கு பின்னால் சுற்றிட்டுக்கணும்? ஒரே வேலை, நல்லா பெரிய வேலையை செஞ்சுட்டு செட்டில் ஆயிடணும். யார் இது? புது நம்பராக இது? ஹலோ, நீங்கள் கேட்ட போனால் ரெடி, எங்கே எடுத்தோம்னு சொல்லுங்கள், வைக்கலாம். சரியாக கேட்கல, மறுபடியும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட போனால் ரெடி, எங்கே எடுத்தோம்னு சொல்லுங்கள். நான் இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். யாராக இருக்கும் தெரில. ஒரு வேளை பிராங்க் காலாக இருக்குமோ? ஒரு வேளை உண்மையாக இருந்தா? உண்மையாவா? ஒரு வேளை நீ பழமண்ட அந்த கடவுளுக்கே கட்டுச்சு போல. என்ன பண்ணலாம்? நீ தான் பெரிய பணக்காரனாகவும் செட்டில் ஆகணும்னு சொன்னிய, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மேலே போனால் மாதிரின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ட்ரை பண்ணலாம், ஒருவேளை கிட்னாப் கேஸ் வந்து போலீஸ்ட மாட்டிட்டோம்னா? கண்டிப்பாக இது கிட்னாப் கேஸாக இருக்காது. எப்படி? அவன் பேசும்போது அவ்வளோ கூலாக பேசினான். கிட்னாப்னு அலறி இருப்பான்டா, இது ஏதோ இல்லீகல் தான். நான் பார்க்காத என்ன, இறங்கி ட்ரை பண்ணுவோம். அப்புறம் என்ன சத்யா, இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதானே?
கிளா தெருங்க. அதான் ஒவ்வொரு நாளும் இவரது கால் பண்றது. ஒரு நிமிஷம், ஹலோ சொல்லுண்ணா. சத்யா, ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வா. ஆ சரிண்ணா. சொல்லுண்ணா, வர சொல்லியிருந்தீங்க. வா சத்யா, உட்காரு. சத்யா, இந்த டைம் மூர்த்தி நமக்கு ஒரு பெரிய ஒர்க்கு கொடுத்துருக்கான். நாம் கைமாற்ற வேண்டிய சரக்கோட ஒர்த்து 10 கோடி. என்னண்ணா சொல்கிற, 10 கோடியா? ஏதோ பெரிய வேலையாக இருக்கும் போலியே. மூர்த்தியோட தம்பிக்கு அடிபட்டுருக்கிறதுனால அந்த வேலையை நமக்கு தான் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த பணத்தை நான் மூர்த்தி கொடுக்க போகிறது கிடையாது. அந்த 10 கோடியும் நானே அடிக்க போகிறேன். என்னண்ணா சொல்கிற? நான் மூர்த்திக்கிட்ட 10 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு முக்கியமான வேலை எதுவும் கொடுத்ததில்ல. இப்போவும் என் தம்பிக்கு அடிப்பட்ட ஒரே காரணத்தில் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கான். அந்த வாய்ப்பை நான் விட போகிறதில்ல. அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்னோடய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. சொல்லுண்ணா, என்ன ஹெல்ப் பண்ணணும்? நீ பாலாவை கொல்லணும். இதை மட்டும் பண்ணால் நான் உனக்கு 2 கோடி தரேன். ரெண்டு கோடி ரூபா பத்தாது, 3 கோடி. என்ன சொல்கிறீங்க? சரி, பண்ணிக்கலாம். இந்த கண்ணை வச்சுக்கா, உனக்கு யூஸ் ஆகும். என்ன கண்ணெலாம் கொடுக்குறாரு? எல்லாம் ஓகே, நம்மையா பாலாவை கொள்ளணும்? டே சத்யா, நம்ம 10 கோடி எடுத்துகிட்டு போயிட்டா மூர்த்தி நம்ம சும்மா விட மாட்டான். நம்ம எங்கிருந்தாலே தேடி வந்து கொல்லுவான். நம்ம செத்தா மட்டும்தான் நம்மளை தேடி வரமாட்டான். மூர்த்திக்கு உன்னை யாருன்னு தெரியாது, அதனால் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் என்ன, உனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நான் செத்த மாதிரி மூர்த்தியை நம்ப வைக்க போகிறேன். அதுக்கு என் ஹைட்டு வெயிட்டில் இருக்கிற பாலா தான் சரிப்பட்டு வருவான். அதுக்கு தான் பாலாவை கொண்டு எரிச்சுட்டு நான் செத்த மாதிரி செட் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொன்று, இந்த 10 கோடி பற்றி பாலாவுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி நான் அவனை இந்த இடத்துக்கு வரது சொல்கிறேன். நீ வீட்டுக்கு போன உடனே அவர் புது நம்பர்லேருந்து கால் பண்ணி ஒரு ராங் கால் மாதிரி பேசுவேன். நீங்கள் கேட்ட பணம் ரெடி, எங்கே எடுத்தாருன்னு சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். நீ எப்படியோ மைண்ட் வாஷ் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு பாலாவை கூப்பிட்டு வா. நான் பார்க்காத என்ன, இறங்கி ட்ரை பண்ணுவோம். அங்கே ஒருத்தன் பணத்தோடு வருவான், அவனை நீ சுற்று. அப்புறம் பாலாவையும் சுற்றிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் எரிச்சிட்டு நாமளும் செத்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்து டெஸ்க்கு போயிடலாம். சாரி பண்ணலாம். நீ இப்படி பண்ணுன்னு எனக்கு முன்னாலே தெரியணும். Mm-hmm.